நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்ம அந்த 9 புக்திகள், ஒரு தசையில் 9 புக்திகள் அப்படிங்கிற வரிசையின் அடிப்படையில், ஏற்கனவே சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்றவைகளை பார்த்துவிட்ட அமைப்பில், இன்றைக்கு மிகவும் சுவாரஸ்யமான, எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ராகு தசையில 9 புக்திகள் எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராகுதசை பொதுவாகவே எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. நான் இதை பற்றி நிறைய பேசியாச்சு. ராகுதசையை பற்றி நான் பேசியிருக்கின்ற பொது வீடியோக்களே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வியூக்கள் போயிருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆகவே ராகுதசை நான் அடிக்கடி சொல்வதைப் போல, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 வீடுகளில் ஓரளவிற்கு தனித்தன்மையாகவும், இவங்களுடைய லக்ன சுபரின் வீடுகளில் இருக்கும்போது, அதாவது 9 பத்துக்கள் தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய 9 10 அதிபதிகளின் தொடர்புகளை பெறும் பொழுதும், குரு சுக்கிரனின் தொடர்புகளை மட்டும் பெற்றிருக்கின்ற போதும், குருவின் வீட்டில் சுக்கிரனுடைய இணைவில், சுக்கிரனின் வீட்டில் குருவின் இணைவில் போன்ற அமைப்புகளோடு மிகுந்த சுபத்தன்மையை பெற்றிருக்கும் போது மட்டுமே ராகு வந்து மிகப்பெரிய நல்ல அளப்பரிய நன்மைகளை செய்யக்கூடியவராக வருவார். அவர் வந்து 8 இடத்துல இருந்தால் கூட அப்படி ஒன்றும் கெடுபலன்களை சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில செய்ய மாட்டார். 8 இடத்தின் நற்பலன்களை செய்வார். அதே நேரத்தில் 6 இடத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கும்போது 6 இடத்தின் கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை கொடுத்துருவார். ஜோதிடம் வந்து விதி விளக்குகளின் அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டியதுன்னு அடிக்கடி சொல்லுகிறேன். சுபரின் வீடில் 6 இடத்தில் இருக்கும் பொழுது, ஏன்னா ராகுவுக்கு 3, 6, 10, 11 இடங்கள் நல்லதுன்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக 10 இடத்துல இருக்கின்ற அமைப்பை கெடுப்பார், தொழிலை கெடுப்பார். ஆகவே 10 இடத்தை நம்ம பொதுவாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. 3, 11 இடங்களில் இருக்கின்ற 3, 6, 11 இடங்களில் இருக்கின்ற ராகு நல்ல பலன்களை செய்வார் என்றாலும் கூட, சுக்கிர அணி லக்னங்களுக்கு சுக்கரனுடைய அணி வீடுகளிலேயே அவர் அமர்ந்திருக்கும் போது, அந்த முதல் பகுதியான சனி புக்தி குரு புக்தியை தவிர்த்து புதன் புக்தி சுக்கர புக்திகளில் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். ஒரு சுருக்கமான விளக்கம். மிதுனம் கன்னி, மகரம் கும்பம், ரிஷபம் துலாம், 6 லக்னங்கள் சுக்கிர அணி லக்னங்கள். இவைகளில் இந்த 6 வீடுகளுக்குள் எங்கேயாவது அமர்ந்து, அது எத்தனை 8, 12 இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 6 வீடுகளுக்குள், இந்த 6 லக்னங்களுக்குள்ள, மகரத்திலேயோ கும்பத்திலேயோ கன்னியிலேயோ மிதுனத்திலேயோ ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ உட்காந்து அங்கே குரு சுக்கர தொடர்புகளை மட்டும் ராகு பெற்றிருக்கும் போது அந்த ராகு தசை நல்லதை செய்யும். செவ்வாசனி தொடர்பு இங்கே வந்துடக்கூடாது. பாபர்களுடைய தொடர்பு அவருக்கு வந்து விடாமல், வெறும் சுக்கிரனின் வீட்டில், இப்போது நான் சொன்னதைப் போல குருவின் இணைவோடு, குருவின் வீட்டில் சுக்கிரனின் இணைவோடு மட்டும் இருக்கும்போது அது எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல. 6, 8, 12 வீடுகளாக இருந்தாலும் நல்ல பலன்களை செய்யும். 6 வீடு மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ 6 வீட்டில் இருக்கும்போது அவர் 6 வீட்டின் பலனை செய்வார். இருக்கும் வீட்டின் பலனை செய்யக்கூடியவர். 8 வீடாவது சில நிலைகளில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாடு பிரதேசவாசம், வெளிநாட்டு குடியுரிமை, ஏற்றுமதி இறக்குமதி, பங்கு சந்தை, பேராசை, அதாவது வேறு விதமான மறைமுகமான சாமர்த்தியமான பணவரவுகளை கொடுக்கக்கூடிய தன்மைன்னு ஓரளவிற்கு 8 வீடு நல்ல வீடு. 8 வீடு நல்ல வீடு, அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட அமைப்பு இல்லை. பாவத்துவமாக இருக்கும்போது தான் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து. ஆனால் 6 வீடு மனுஷனுக்கு ஆகாத வீடு. 6 வீடு கடன் நோய் எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய வீடு. ஒரு மனிதனை அடிமையாகவே வைத்திருக்கக்கூடிய, வேலைக்காரனாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு வீடு 6 வீடு. அதனால தான் 8 வீட்டில் 12 வீட்டில் இருந்தால் கூட ராகு நல்ல பலன்களை இந்த அமைப்புகளில் செய்வார். இந்த அமைப்புகளில் இந்த ராகு தசை சுக்கிர அணி லக்னங்களுக்கு சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கும்போது, ஒருவேளை ராகு தசையில் சூரிய புக்தி, சூரியன் சுபத்துவமாகி ராகுவிற்கு கேந்திர கோணங்களில் இருக்கும்போது, சந்திரன் சுப நிலையில் ராகுவிற்கு கேன கோணங்களில் இருக்கும் பொழுது, செவ்வாயும் இதே சுபத்துவ நிலையில் இருக்கும்போது பாதிப்புகள் கண்டிப்பாக குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் மிச்சம் 6 சொல்கிறோம் இல்லையா, குரு அணி லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கடக சிம்மம், தனுசு மீனம், மேஷம் விருச்சிகம், இதில் கடக சிம்மத்தோடு அவர் கடுமையான போராளி.
ஒளி கிரகம் இல்லையா, ஒளி கிரகங்களுக்கு ராகுதசை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஒளி கிரகங்களுக்கு இருள் கிரகம், ஒளி கிரக லக்னங்களுக்கு சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள், அதற்கு எதிர்மாறான அமைப்பு ராகு இருட்டு கிரகம், இருள் கிரகத்தோட தசை வரக்கூடாது. நிபந்தனைகளின் அடிப்படையில் அங்கே வந்து குருவின் வீட்டில் அமர்ந்து, அதான் நான் இப்போ சொன்ன 9 பத்துக்குடையருடைய அமைப்பு சுக்கரனுடைய தொடர்புகளை மட்டும் பெறும் பொழுது, 10ஆம் வீட்டில் மேஷத்தில் அமர்ந்து குரு சுக்கரனுடைய தொடர்புகளை மட்டும் பெறும்போது கடகத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இருக்காது. இந்த மேஷம் விருச்சிகம் கடகம் ரிஷபம் கடகம் மகரம் ஆகிய 5 வீடுகளை இந்த இடத்துல சேர்த்துக்கணும். இந்த பொதுவாக இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு குழம்பும், ஜோதிடமே அதிகப்படியான காம்பினேஷன்ஸ் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியான ஒரு விதிகள் விதிவிலக்குகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நிலையிலும்